மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒன்பதில் சரி, இது என்னுடைய காலம், இது என்னுடைய ஜாதகம். இவ்வளவுதான், ஒன்பதுல சனிக்கு தேவையானது மட்டும்தான் சொல்லுவேன். என்னுடைய ஜாதகத்தை விளக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒன்பதில் சனி, பதினொன்றை பார்ப்பார், மூன்றை பார்ப்பார், ஆறை பார்ப்பார். பதினொன்று, மூன்று, ஆறு. ஒன்பதில் சனி இருக்கலாமா, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன், ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் வந்துட்டே இருக்கணும். சுவர்கள் கோணத்தில் இருக்கக்கூடாது. சுவர்கள் கோணம் கூடாது. அப்பப்ப மாத்திக்கிட்டே இருக்கணும். சுவர்கள் கோணத்தில் இருக்கக்கூடாது. சுவர்கள் கோணத்தில் இருக்கக்கூடாது. சுவர்கள் கோணத்தில் இருக்கக்கூடாது, கேந்திரத்தில் இருக்கலாம். கோணத்தில் இருந்து விட்டால் அதுக்கப்புறம் வரணும். ஒவ்வொரு விதியமும் அப்படியே மனசுல கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி அப்படி இருந்துட்டா அதுக்காக எல்லாருக்கும் இல்லாமல் இருந்துட்டா விதி விதி விளக்கு, விதி விதி விளக்கு. எதை முதலில் பார்ப்பது, எதை முன்னிறுத்துவது என்பதை கொண்ட மகா அற்புதமான ஒரு சாஸ்திரம். சரி, அப்ப ஒன்பதில் சனி இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது, இருக்க கூடாது. ஒன்பதில் சனி ஏன் இருக்கக்கூடாது? இது என்னுடைய ஜாதகம். ஒரு மூன்று கிரக அமைப்புகளை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் இங்கே? ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வையை தவிர வேறு எந்த கிரகத்துடைய பார்வையும் கிடையாது. நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன், பகல் நேரத்தில் பிறந்திருக்கிறேன், பகல் உச்சி பொழுதில் பிறந்திருக்கிறேன். ஆகவே சூரியன் உச்சத்தில் இங்கே இருக்கிறார். இங்கே சூரியனை நான் போட்டிருப்பதன் காரணம் கூட லக்னம் பத்தில் சனி பனிரெண்டை பார்ப்பார், நான்கை பார்ப்பார், ஏழை பார்ப்பார். இப்ப இந்த அமைப்பை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பனிரெண்டை தொடர்பு கொள்ளும் போது நல்லவர். கூட முழுசா வளர்க்கிறாங்க. இப்பவே உயர்நிலை அமைப்பா வந்திருக்கோ அப்படின்ற போது பயமா இருக்கு. இதை கூட முழுசா வளர்க்கிறேன். பதினொன்றை அவர் தொடர்பு கொள்ளும் போது ஒரு சில நிலையில நல்லவர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க அந்த பாயிண்ட் வந்துச்சு. சனி பனிரெண்டை தொடர்பு கொள்ளும் போது நல்லவர் வந்துச்சா? பனிரெண்டாம் இடம் விரயம், சயனம், தூக்கம். சயனம் நல்ல தூக்கம், செக்ஸ் போகம், படுக்கையறை, மூமெண்ட், மூவ், அயனம். நம்மகிட்ட சமஸ்கிருதம் வேண்டாம். அயனம் சயனம் போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. செலவு பண்றது, தூங்குறது, தூங்குறது சம்பந்தப்பட்டது, செக்ஸ் சம்பந்தப்பட்டது, மூமெண்ட் சம்பந்தப்பட்டது, எல்லாமே பனிரெண்டாம் பாவத்தோடு இது பண்ணக்கூடிய சில நிலை. சரி, இந்த இடத்துல நான்காம் பாவத்தின் உயிர்காரத்துவத்தை கெடுப்பார் அப்படிங்கிற போது தாயை கெடுப்பார் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே கலத்திறம் என்று சொல்லப்படும் கணவன் மனைவியை பார்ப்பார். சனினாலே பாதிப்பார். அவர் எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து நட்பு வீட்டில் இருக்கிறாரா? சனியின் சுகத்தையும் சகலத்தையும் மாற்றும்னு சொல்லிட்டேன். அதை வந்து எப்பவுமே மாற்றக்கூடாது. அதை பத்தி இப்ப நம்ம பேச, ஒரு குருவின் பார்வை, ஒரு குருவின் இணைவு, ஒரு சுக்கரனுடைய இணைவு, அத்தனையும் அவரை மாத்திரும். ஒரு சுக்கர தொடர்பில் இப்ப இல்லாததை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப பத்தில் சனி இருக்கலாம். சனி இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட இடங்கள் மூன்று, ஆறு, பத்து, பதினொன்று. சனி இங்கே ஸ்தான பலத்தை எழுந்து நீச்சம் என்கின்ற நிலையில் இருக்கிறார். இருக்கலாமா? எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடைந்தால் நீச்சம் குறைந்த அளவு பாவத்து.
இங்கே அப்ப இருக்கக்கூடாது, பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கலாம்? குருவோட சுக்கரனோட தொடர்பு கொண்டிருக்கிற நல்லா பாத்தீங்கன்னா அனுபவிக்கப்படுறவன் அவ்வளவு ஜாதகத்திலேயே சனி வலிமை இழந்து சுபத்துவமாகி அதன் பிறகு சுப மறைஞ்சு கந்தியாகி அப்புறம் சுபத்துவமாக அப்புறம் சுற்றுமுறை. இந்த அமைப்பை தான் சனி வந்து தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு உயிரை கொடுத்து இதே திரும்பி திரும்பி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா சனியில மட்டும் எங்கேயாவது மிஸ் பண்ணுவீங்களோ மிஸ் பண்ணுவீங்களோ மிஸ் பண்ணுவீங்களோன்றதுக்காக விளக்கி சொல்றேன். அப்ப இங்கே சுக்கரனை கிடப்பார் உண்மைதா? சுக்கர அவுட்டு, இங்க அப்படியே நேரம் பார்த்து குருவ கிடப்பார், குரு அவுட்டு. நம்ம நம்ம சொல்லகாம தான் பேசிட்டு இருக்கோம், எழுத்து விட்டுதாம பத்தி இல்ல. இங்க பேசிட்டு இருக்கிற கிளாஸ் இந்த வார கிளாஸ் சனியை பத்தி. குரு எக்கடு கட்டினா போறாரு, சுக்கரன் எக்கடு கட்டினா போறாரு, அது நமக்கு தேவையில்லை. சனி எப்படி இருக்கும்? இங்கே சுக்கரனை கெடுத்தார், பாவத்துவமாகி நிச்சயமாகி சுக்கரனை கெடுத்து விட்டார். ஆனானாலும் பெண்ணானாலும் வித்தியாசமான எண்ணங்கள் வித்தியாசமான அனுபவங்கள் சுக்கரன் சனி சேர்க்க சுக்கரன் சனி பார்வை. பன்னிரண்டில் சனி ஆட்சி உச்சத்தை அடைந்தார். இந்த பன்னெண்டுல சனி உதாரணமாக இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு 10-11 கூடிய வீடுகளின் செயல்பாடுகளை சனி தருவார். 10 சனி எப்பவுமே பக்கத்து சனி ஒருத்தர் தான் பக்கத்து பக்கத்து வீடுகளுக்கு சொன்னதார். ஒரு சின்ன ரிமைண்டர், இதுவும் சனியின் வீடு, இதுவும் சனியின் வீடு, இது குருவின் வீடு, இது குருவின் வீடு, இது செவ்வாயின் வீடு, இது செவ்வாயின் வீடு. ஒரு சின்ன ரிமைண்டர், இது சுக்கிரனின் வீடு, இது சுக்கிரனின் வீடு, இது புதனின் வீடு, இது புதனின் வீடு, இது பூமி என்கின்ற சூரியனின் வீடு, இது இந்த பூமியை சுற்றி வருகின்ற நிலவின் வீடு, இது பூமி என்கின்ற சூரிய ஒளியை பெறுகின்ற பூமி, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு. சரி, இங்க இந்த அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளை பெற்றிருக்கின்ற உதாரணமாக ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு 10-11, கன்னி லக்னத்திற்கு பிறந்திருந்தால் 5-6, கன்னிக்கு 1, 2, 3, 4, 5, 6. இப்ப இந்த 5-6 என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராசி வீடுகள் எதை தருமோ, ராசி வீடுகள் எந்த செயல்பாடுகளை தருமோ அந்த செயல்பாடுகளை வலுவாகவும் கொஞ்சம் லேச அப்படியே மனசுல தேக்கி நல்ல விதமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நிதானமாக நடத்துகிறேன், போனவா ஓடுமே குடுக்குன்னு ஸ்பீடா போறீங்கன்னு கூட சொன்னாங்க. சனி தன்னுடைய மகர கும்பம் எத்தனையாவது வீடாக ஒருவரின் பிறந்த லக்னத்தை பொறுத்து வருகிறதோ ஆறில் சனி இருந்தாலும் அவர் எட்டை பார்ப்பது, தன்னுடைய வீடு 8-ஆம் வீடாக இருந்து பார்ப்பதாலும் மற்ற வீடாக இருந்தாலும் பொதுவாகவே எந்த வீடு பார்வையின் அடிப்படையில பாவத்துவமாக அடையும் அப்படிங்கிற தன்மையில எட்டை பார்ப்பது நல்லது அல்ல. 8-ஆம் இடம் பாவத்துவமாக கெடும் அப்படிங்கிற நிலையில ஆறில் சனி 8-ஐ பார்ப்பதும் 12-ஐ பார்ப்பதும் வழக்கம் கூட சொல்லிடுவேன், விரயத்தை தவிர்க்கும், விரயம் தவிர்க்கும். சில இடங்கள மாத்தி மாத்தி பேசுற மாதிரி தெரியும், சில இடங்கள்ல மட்டும் இப்படி இவர் சொன்னாரு இப்படி இவர் சொன்னாரு ஆழ நுணுக்கமாக புரிந்திருக்கும் போது ஜோதிடத்தை ஓரளவிற்கு அனுபவத்தின் அடிப்படையில கொஞ்சம் ஓரளவுக்கு புரிந்தவன்ற நிலைமையில சில விஷயங்கள் என்னை அறியாமலே நேரமா விட்டு போகாது. ஆனா என்னை அறியாமலே விட்டு போகும் பொழுது உங்களுடைய கணக்கின் அடிப்படையில 6-12 பாவகங்களை விளக்கும் பொழுது உங்களுக்கு சில விளக்கங்கள் மாற்றி பேசுவது போல தோணலாம். ஆனால் அவைகளுக்கான கண்டிப்பான விடைகள் உங்களுக்கு உயர்நிலை புரியுது உயர்நிலை வகுப்புல இன்னும் ஒரு 8 வாரங்கள்ல 6 பக்கியங்களை முடிச்சதுக்கு அப்புறம் ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, ஆறில் சனி நல்லது இருக்கும் இடத்தில் இயல்பை கெடுக்கிறார், கடனை கெடுக்கிறார், கடன் நோய் எதிரியை கெடுக்கிறார்.
அவர் இருக்கும் இடத்தின் இயல்பை கெடுக்கக்கூடிய சனி, இருக்கும் இடத்தின் இயல்பை கெடுக்கக்கூடிய சனி கடன் நோய் எதிரியை இங்கிருந்து கெடுக்கிறார். ஆகவே ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது. சனி சிக்கலான ஒரு பிளானட், உன்னை கெடுப்பார் உன்னை கொடுப்பார், எது எந்த அமைப்பு சரி, எதை கொடுப்பார் எதை கெடுப்பார், ஆயுளை கெடுக்கிறாரா உடனே ஆயுளை கெடுக்கிறாரா, எட்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் எப்படி இருக்கிறார், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அப்படியே வந்தோம். காம்பினேஷன்ஸ், இந்த ஒன்று போனால் மற்ற இரண்டு சரியாக இருக்கிறதா, இந்த இரண்டும் சரியாக இல்லை என்றால் இந்த ஒன்று சரியாக இருக்கிறதா, அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்ப ஆறில் சனி இருக்கும் இடத்தை கெடுத்து கடல் நோய் எதிரியை கெடுத்து எட்டாம் இடத்தின் ஆயுளையும் குறைத்து எத்தனை வருஷம் குறைக்கிறாரு,